نستعين ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அதாவது அன்புக்குரியவர்களே, இப்போ நேற்று என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தவு ஜமாத்து மாநில நிர்வாகிகளுக்கு பிஜே வந்து அப்துல்லா என்பவர் மூலமாக குலை மிரட்டல் விட்டார் என்று அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போலியான ஒரு செய்தியை தயாரித்து மக்கள் மன்றங்களில் முகநூலில் வந்து பரவ விடுறாங்க. ஒரு லெட்ரு பேட்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனலை கூப்பிட்டு, ஊர் பேர் தெரியாத, மக்கள் அறியாத ஒரு மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு ரகசியமாக தகவலை பாஸ் பண்ணி உன்னுடைய செய்தித்தாளில் நீ வெப்பில் பரப்பிவிடு என்று அவர்களிடத்தில் வந்து சதி செய்து ஒரு செய்தியை புனைத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி வந்து நேற்றுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவி கொண்டு இருக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களே, தமிழ்நாடு தவு ஜமாத்து மாநில நிர்வாகிகள் மீது கொலை மிரட்டல் உண்மையாகவே விடுக்கப்பட்டதா, இதோடைய பின்னணி என்ன என்பது நீங்கள் சற்று தெரிந்து கொள்ளணும். அதாவது வந்து அண்ணன் பிஜே மீது இவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, பாலியல் குற்றவாளி, பாலியல் குற்றவாளி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து அப்படி பாலியல் குற்றத்துக்கு அவர் ஆட்பட்டவரா, அந்த மாதிரி தப்பு செஞ்சவரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்களுக்கு மத்தியில் சகோதரர் அண்ணன் பிஜே மீது இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தை உடைத்து, அவர்கள் மீது அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் புடைத்து, அவர்களை இந்த தாவா களத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த டிஎன்டிஜே கைவர்களுடைய முக்கிய திட்டமாக இருக்கிறது. அப்போ வந்து இதனுடைய பின்னணி என்ன, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஒரு வழக்கை ஜோடித்து இவங்க மக்களுக்கு மத்தியில் பரப்ப விடுறாங்க, இதோடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மண்ணடியில் மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் பாபர் மசூதி சம்பந்தமாக நடந்தது. அது சம்பந்தமான போஸ்டர்களை நாம் தலைமை ஏற்றுக்கொண்டு போய் சென்னையில் பல்வேறு பகுதிகளை நம்ம ஒட்டணும். ஒட்டக்கூடிய சமயத்தில் சென்னை மண்ணீரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை ஒட்டும் பொழுது, இந்த டிஎன்டிஜே ஜமாத் இருக்கக்கூடிய அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள பல இடங்களே நம்ம ஒட்டணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஒரு பொய்யான ஒரு வழக்கை ஜோடிக்கிறாங்க. அப்துல்லா என்பவர் வந்து எங்கள் மாநில தலைமையத்தில் உள்ள கேட்டில் வந்து போஸ்டர் ஒட்டிகிட்டு போயிட்டார், அதை வந்து நாங்கள் ஏன் இப்படி ஒட்டணும்னு ஃபோன் போட்டு எங்கள் நிர்வாகிகள் கேட்டாங்க. அதற்கு எங்கள் நிர்வாகிகளை வந்து ரொம்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசி, உங்களை நான் கழுத்தறுத்துருவேன், கொலை செஞ்சிருவேன் என்று கொலை மிரட்டல் விடுக்கிறார், பிஜேவின் தூண்டுதல் பேரில் இந்த வேலையை அவர் செய்கிறார் என்று என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காஜா மொய்தீன் என்றவங்கிட்ட வந்து நான் பேசினேன்னா, வட சென்னை மாவட்ட நிர்வாகி காஜா மொய்தீன் என்பவிடத்தில். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், அது ஆனால் கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்ததான் ஒன்று வைக்கிறாங்க பாருங்கள். யாரோ ஒரு காஜா மொய்தீன் என்பவன் வந்து என்னிடத்துல ஃபோன் பண்ணி கேட்டானா, அவனிடத்தில் வந்து நான் கழுத்த இருக்கிறவங்க மாநில நிர்வாகிகள்லாம் என்று சொல்லி உங்களுடைய மாநில நிர்வாகத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். அதுவும் யார், பி ஜெய்னுலாபதியின் தூண்டுதல் பெயரால். உண்மையாகவே அந்த மாதிரி ஒன்று நடந்ததாக கேட்டால் யாருமே என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசவே கிடையாது, நானும் யாரிடத்திலும் பேசவும் இல்லை, யாரையும் கொலை மிரட்டல் விடுக்கவும் இல்லை. கோழைகளுக்கு என்னதுக்கு கொலை மிரட்டல். அப்போ வந்து இவங்க இல்லாததை ஜோடித்து செட்டிங் பண்ணி ஒருத்தருடைய மரியாதையும் மானத்தோடு விளையாடக்கூடிய கையவர்கள் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த காஜா மொய்தீன் என்பவன் யார், யார்கிட்ட நான் பேசினேன், அதனுடைய சம்பந்தமான கால் ஹிஸ்டியை வெளியிட தயாராகிவிடுங்க. எந்த மாநில நிர்வாகியை நான் மிரட்டினேன், எந்த மாநில நிர்வாகி என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினார், அதனுடைய ரெக்கார்டு எங்கே என்பதை பொது வெளியில் இவனுங்க வெளியிட தயாராக வெளியிடணும். இவனுங்க இப்படி பொய்யை சொன்ன வரைக்கும் அவதூறையும் இல்லாததையும் இட்டு கட்டக்கூடிய இவர்கள் இது போலத்தான் அண்ணனுடைய ஆடியோவையும் இட்டு கட்டினாங்க. அவர் பேசுவது போல, ஆபாசமாக பேசுவது போல ஒரு செட்டிங் செய்து ஒரு ஆடியோவை வெளியிட்டு, அதைக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மன்றத்தில் அதை பரப்பக்கூடிய அயோக்கியர்கள் யாருன்னு கேட்டால் இந்த டிஎன்டிஜே என்ற கைவர்கள் தான். ஆபாசமான ஒரு ஆடியோவை சித்தரித்து வைத்து கொண்டு செட்டிங் செய்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி அதை அவங்க பரப்பிட்டு வராங்க. அப்போ இவங்களுடைய வேலையே இதுதாங்க, நடக்காத ஒன்றை, செய்யாத ஒன்றை செய்தது போல, நடந்தது போல சித்தரித்து அதுக்கு காது மூக்கு வைத்து அதை அலங்கரித்து மக்களுக்கு மத்தியில் பரப்பிவிடக்கூடிய அயோக்கியர்கள் இந்த டிஎன்டிஜே நிர்வாகிகள். இந்த ஜமாத்துக்கு இதே தான் வேலை. இவங்க செய்யக்கூடிய அநியாயத்தை நம்ம சுட்டி காட்டினு வைங்களேன், அதை இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது. பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அண்ணனுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது அண்ணன் வந்து டிஎன்டிஜியில் இருக்கும் பொழுது சிம் கார்டு வாங்குவதற்கும் வெளிநாடு பயணங்களுக்காக வேண்டிய அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை டிஎன்டிஜியில் கொடுத்து வச்சுருந்தார்.
அப்போ இதை என்ன செய்கிறானுங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஊர் பேர் தெரியாத லெட்டர் பேடு நியூஸ் பேப்பருக்கு, மாலை நியூஸ் என்ற பேரில், தன்னாட்சி என்ற பேரில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பருக்கு இவனுங்க செய்தியை ரகசியமாக கடத்துகிறானுங்க. அப்போ அந்த சங்கிகள் மூலமாக இவனுங்க அந்த செய்தியை கடத்தி இப்படி பரப்புகிறானுங்கன்னா, இவனுங்க எவ்வளோ பெரிய சங்கி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வெளியில் இருக்கக்கூடிய சங்கிகளை தான் நாம் பார்க்குறோம், அவர்களை விட படுமோசமான சங்கிகள் யார் கேட்டால் இந்த டிஎன்டிஜி, இஸ்லாமிய வேடம் போட்டு முஸ்லீம் என்று பெயர் தாங்கிய இந்த டிஎன்டிஜி என்று சொல்லக்கூடிய இந்த வகையறார்கள் தான் இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வந்த மிகப்பெரிய சங்கிகள் என்று சொன்னால் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அவன் பார்க்குற வேலையைத்தான் இவன் பார்க்குறான். இல்லாத பொல்லாத சொல்லி ஒருத்தரை எப்படி களங்கப்படுத்தி அவரை கேவலப்படுத்தி சமூகத்தில் தலையெடுக்க முடியாமல் ஆக்கணும் என்ற எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவர்கள் டிஎன்டிஜே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இவங்களுடைய அந்த தில்லு முழுகை நம்ம தோல் உரித்து காட்டும் போது நம்ம மீதே இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வழக்கை அப்படியே திருப்பி விடுறாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க போன வாரத்துக்கு இந்த பாபர் மசூதி சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க சேப்பாக்கத்தில். அங்கே ஒரு மொத்தமே ஒரு 1000-2000 பேருக்குள்ள தான் கலந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தில் கூட என்ன செஞ்சாங்க, பெண்களை கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக இவங்க வழி நடத்தலை, மாநில நிர்வாகி அவர்களிடத்துல வந்து சரியான அணுகுமுறை இல்லை, இவங்களே வந்து பெண்களை போய் இடிக்கிறாங்க என்று நம்ம வந்து அவங்க செய்த குற்றச்சாட்டை அழகிய முறையில் எடுத்து சொன்னால், இதை திருத்தி கொள்ளுங்க என்று நம்ம சொன்னால், உடனே மக்கள் மன்றங்கள் எப்படி பரப்புனாங்க, அப்துல்லா வந்து பெண்களெல்லாம் ஆண்கள்லாம் இடிக்கிறாங்கன்னு போராட்டத்தில் கொச்சையை அசிங்கமாக பேசுகிறாரு என்று என் மீது அவதூறு டிக்கெட்டு எல்லாரு மக்களும் மத்தியிலும் பரப்புகிறாங்க இவங்க. அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் அதுபோல் பொதுமக்களை பெண்களை இழுத்து பேசவே இல்லை, அப்படி பேசக்கூடிய தேவையும் எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டங்கள் என்னுடைய சகோதரிகள் தான் போய் கலந்து கொள்கிறாங்க, நான் என்னுடைய சகோதரியை தப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. மாநில நிர்வாகிகள், அதில் விடுபட்ட வார்த்தை என்ன, டிஎன்டிஜி மாநில நிர்வாகி பாலியல் வக்கர புத்தி கொண்டவர்கள், அவர்களுடைய பார்வை சரி கிடையாது, அவருடைய பார்வையே காம பார்வை, அவங்களுடைய சிந்தனை நாடி நரம்பு புத்தி ரத்தம் எல்லாத்துலேயும் காம வெறி டிஎன்டிஜி மாநில நிர்வாகிகளுக்கு ஊறி போயிருக்கு. அப்போ அவங்க பெண்களை பார்க்குற பார்வை சரி கிடையாது, அவங்க வழி நடத்துறதுக்கு சரி கிடையாது. நம்ம சொல்கிறோம், இதே டிஎன்டிஜியில் மாநில தலைவராக அண்ணன் பிஜே இருக்கும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, ஒரு தடுப்பு இருந்தது, ஒரு காவல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி டிஎன்டிஜி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டமாகட்டும் பொதுக்கூட்டமாகட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே பாலியல் வக்கரத்தில் பகிரங்கமாக மாட்டிக்கொண்டவர்கள் என்பது ஊரறிந்த உண்மை. அப்போ சொல்கிறோம், பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடக்கூடிய இவனுங்க பெண்கள் இடத்துல நம்பி அனுப்பாதீங்க, இவனுங்க போராட்டத்துக்கு அனுப்பாதீங்க, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், அதையே நம்ம பக்கம் திருப்பி அப்துல்லா அசிங்கமாக பேசுகிறார், ஆபாசமாக பேசுகிறார், இப்படி பொய்யை புனைத்து சொல்லுகிறீர்களே, அநியாயக்காரர்களா? அப்போ அன்புக்குரியவர்களை, இவர்கள் விஷயத்தை நம்பி ஒரு சில நடுவுநிலை தௌஹீத் சகோதரர்கள் ரொம்ப வேதனைப்பட்டதனால் அந்த பதிவு நான் நீக்கினே தவிர, அது பொய் நீக்கல, அது உண்மை. இவர்கள் கூட்டத்தில் நடந்து கொண்டது அசிங்கம் செய்தது உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. அதே சமயத்தில் இதை நான் ஆபாசமாக அசிங்கமாக பேசுகிற நீங்கள் சொல்கிறீங்களே, இதே அயோக்கியன் டிஎன்டிஜேயில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி, ஒரு மாநில பேச்சாளர் இருக்கக்கூடிய எம்எஸ் சுலைமான் என்ற அது அயோக்கியன், திருப்பூரில் வந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடத்தும் பொழுது ஒரு என்டிஎஃப் சகோதரர் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் பொது விசாரணைக்கு வரமாட்டீங்கன்னு. பொது விசாரணைக்கு நாங்கள் வருவோம் வரமாட்டோம், எங்களுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை, நாங்கள் கோழின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவனுங்க என்ன சொன்னானுங்க, பாலியல் குற்ற வழக்கில் மாட்டின பிஜே ஒரு விபச்சாரன், அவரிடத்தில் நாங்கள் விவாதம் செய்ய தயாராக இல்லை, அவரை யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்து போனார்களோ அவர்களும் விபச்சாரன்கள், விபச்சாரி என்று பட்டவர்த்தனமாக பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறான எம்ஐ சுலைமான், அவன் பேசினது அசிங்கம் இல்லையா, இது ஆபாசம் இல்லையா? அப்போ இந்த அசிங்கம் இந்த ஆபாசத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாருமே தட்டி கேட்கல. அவனை ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து செருப்பை கழட்டி பெண்கள் எல்லாம் எம்ஐ சுலைமானை அடிச்சிருந்தா, சாணி கரைச்சவன் மேலே தலையில் ஊற்றிருந்தா அவன் இன்னைக்கு அடங்கி போயிருப்பான். அப்போ அவன் பேசின அசிங்கமாக உங்களுக்கு தெரியலை. பொதுக்கூட்டத்தில் பேரணாம்பட்டில் மேடையை போட்டு ரஹமத்தில் வந்து காம கொடூரன் என்று அண்ணன் சகோதரர் பிஜே அவங்கள வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பகிரங்கமாக குற்றம் சாட்டிட்டு போனால், மயிலாப்பூர்லேயும் மாங்காட்டில் நடந்த கதையை நான் எடுத்து விடுவேன், ஏற்காட்டுக்கு போன கதையை நான் எடுத்து விடுவேன் என்று அக்கிரமக்காரன் அந்த பாலியல் தொப்பை ரஹமத்துல்லா சொல்லிட்டு போனானே அக்கிரமக்காரன், அதை பேசினது அசிங்கம் இல்லையா, ஆபாசம் இல்லையா, அதை தட்டி கேட்க யாருக்குமே வந்து திராணி இல்லையா? அப்போ அதே மாதிரி வந்து ஈ ஃபாருக் என்ன சொன்னால், ராம்நாட்டில் போய் நின்றுக்கிட்டு நான் அந்த பிஜே பேசின ஆடியோ வந்து ஆடியோ கிடையாது, அது வீடியோ, அது ஐஎம்ஓ, அதில் வந்து நான் பார்த்தேன் கருகருன்னு கொட்டை தெரிந்தது என்று இந்த பெட்டை பையன் பேசினானே, அது அசிங்கம் ஆபாசம் இல்லையா? அப்துல் கரீம் சொன்னானே விபச்சாரன், அவர் ஒரு விபச்சாரன் என்று பலமுறைகள் அவன் மேடைகளில் பேசியிருக்கிறானே, காலில் இருந்து தலை வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் வீடியோவில் என்று சொன்னானே, அது அசிங்கம் ஆபாசம் இல்லையா? அவர் ஒரு பிரச்சாரன் பிரச்சாரனாக இருக்க வேண்டும், விபச்சாரனாக இருக்கக்கூடாது என்று லூஸ் உலுகா சொன்னானே, அது வந்து அசிங்கம் ஆபாசம் இல்லையா? அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எல்லாருமே
அண்ணன் பிஜே விபச்சாரம் செய்து விட்டார், அசிங்கமாக பேசிவிட்டார், அவன் பாலியல் குற்றவாளி, ராடு அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அசிங்கசிங்கமான பதிவுல வலைதளங்களில் பரப்புறாங்களே, டிஎன்டிஜி நிர்வாகிகள் முதற்கொண்டு உறுப்பினர் முதற்கொண்டு பச்சையா பேசுறான வலைதளங்கள்ல, இது அசிங்கம் இல்லை ஆபாசம் இல்லையா? இவர்களெல்லாம் அசிங்கமாக ஆபாசமாக பேசுவாங்களாம். பொதுக்கூட்டம் என்று சொல்லி காரைக்கால போட்டு அங்க அந்த அசிங்கமான ஆடியோ, அண்ணன் பேசாத ஒரு செட்டிங் செய்த ஒரு ஆடியோ இருக்க, அதை கொண்டு பெண்களுக்கு மத்தியில் ஈ முகமது போடுறான். அங்க உள்ள ஆண்கள் பெண்களை போடாதீங்கன்றாங்க. மீறி அந்த ஆடியோ முழுக்க ஓட விட்டு அந்த ஆடியோக்கு தப்சீர் கொடுக்குறான். ஆ பாருங்க இந்த இடத்துல எப்படி பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்கிறாருன்னு அசிங்கமான அந்த ஆடியாவை மக்களுக்கு மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் போட்டு காட்டுறான். இது அசிங்க ஆபாசம் இல்லையா? ஏண்டா ஒட்டுமொத்த அசிங்கத்துக்கும் ஆபாசத்துக்கும் குத்தகை எடுத்த அயோக்கிய நாய்களா? ஏண்டா கேப் மாறி மொல்ல மாறி முடிச்ச வைக்கீங்களா? ஏண்டா பேமானி பையங்களா? நீங்கள் என்னடா வந்து அசிங்க ஆபாசத்தை பற்றி ஏங்கிட்ட பேசுறீங்க? நீங்கள் தான்டா அசிங்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உடையவங்க. உங்கள் ஜமாத்தில் இருக்கும் ஒருத்தனும் அசிங்கம் பிடிச்சவன், ஆபாசம் பிடிச்சவன், காம வெறி கண் கொண்டு பார்க்கக்கூடியவன் என்பது உலக அறிந்த உண்மை இல்லையா? அப்போ நீங்கள்லாம் வலைதளங்களில் பேசுகிறீங்க, நீங்கள்லாம் பொதுக்கூட்டம் போட்டு காம வெறியன் பேசுகிறீங்க, காம கடவன் என்று பேசுகிறீங்க, இதெல்லாம் அசிங்க ஆபாசம் தெரியல. நான் சொன்னால் உங்களுக்கு அசிங்கமா? பெண்களை பாதுகாப்பாக அங்கே வழி நடத்தலைங்க, பெண்களை அங்கே சரியான பாதுகாப்பு இல்லைங்க என்று நான் சுட்டி காட்டேன், அசிங்கமாக பேசிவிட்டேனா? அப்போ நீங்கள் வந்து அவரை செய்யாத ஒரு குற்றத்தை பாலியல் குற்றச்சாட்டு என்று சுமத்தி அவர் இன்றைக்கி வரைக்கும் பழி தீர்த்துட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி வரைக்கும் பொய்யை நின்றுட்டுன்னா கட்டுக்கட்டு அவுத்து விட்டுட்டு இருக்கிறீங்க. நான் வந்து உங்களை கேட்டால், நீங்கள் செஞ்சதை கேட்டால் அது தப்பு. அப்போ எம் எஸ் சுலைமான் என்ற அயோக்கியன் எப்படி என்டிஎஃப் சகோதர சகோதரியில் விபச்சாரின்னு சொல்லணும்? அப்போ அது தப்பு கிடையாதா? அதை திருத்து, அதை சரி செய். அதையெல்லாம் நீங்கள் சரி செய்யாத அளவுக்கு என்ன நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அசிங்கமாக பேசுகிற ஆபாசமாக பேசுகிறான்னு சொல்லி அதை ஒரு வழக்காக கொண்டு போய் ஸ்டேஷனில் போய் காட்டி இப்படிலாம் அங்களை பேசுகிறாரு. இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எவ்வளோ சதி திட்டம் நடந்ததா? உங்களுடைய சதி திட்டம் பழித்ததா? நீங்கள் பார்க்காத எதிர்பார்க்காத பல்லாயிரக்கணக்கான மக்களை அல்லாஹ் அங்கே இறக்கி வைத்து அந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிவாக சூட வைத்து அல்லாஹ் திரும்பவும் அண்ணனுக்கு சத்தியகலத்தில் தாவா செய்வதற்கு மறு வாய்ப்பு அளித்து அல்லாஹ் ஒரு சுத்தமானவர் தூய்மையானவர் என்று மக்களுக்கு மன்றத்தில் அல்லாஹ் பறைசாட்டி கொண்டு நிரூபித்து கொண்டிருக்கிறான். அப்போ புரிந்து கொள்ளுங்க, அல்லாஹ் வந்து யார் பக்கம் சத்தியத்தை வைத்திருக்கிறான், யாருக்கு சரியான நீதி அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், யார் பக்கம் மக்கள் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முழுக்க முழுக்க டிஎன்டிஜே என்ற ஜமாத் அசிங்கத்துக்கும் ஆபாசத்துக்கும் சொந்தமான ஒரு ஜமாத். இல்லாத வழக்குகளை பேசாத ஒன்றை செட்டிங் செய்து மக்கள் மன்றத்தில் பரப்பக்கூடியவங்க. அண்ணனுடைய பிஜேருடைய ஆடியோவும் அப்படி தான் செட்டிங் செய்யப்பட்டது. அப்போது அது உண்மையாக இருந்தால் அந்த விபச்சாரம் செய்த அந்த பத்தினி யார்? அவன் யார்ரா? அவன் யார் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ரம்ஜான் என்றவன் யார்? அவளை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டு. அந்த அந்த விபச்சாரத்தை பார்த்து அந்த நாலு சாட்சியர் அவனையும் கொண்டு வந்து நிறுத்து. அந்த ஐஎம்ஓ வீடியோன்னு சொன்னி அந்த வீடியோவை வெளியிடு. இதை வருஷ கணக்கில் கேட்குறான், அதை வெளியிடாமல் துப்பு இல்லாத கேவலமற்ற நாதாரிகள் நீங்கள்லாம் இப்போ கடைசியாக நான் அசிங்கமாக பேசுகிறேன் ஆபாசனமாக பேசுகிறோன்னு என்ன திசை திருப்பி பொதுக்கூட்டத்தை நிறுத்த பார்த்தீங்க? அது நடக்காத பட்சத்துக்கு எப்படியாச்சும் ஒரு இல்லாத பிள்ளாத ஒரு பழி அண்ணன் மேலே சுமத்தி அதை வந்து உலகம் முழுக்க நியூஸில் கொடுத்து பரப்பலாம், அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தலாம்னு அடுத்த ஒரு சதி திட்டத்தை திட்டி வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து ஒட்டுமொத்த ஆபாசத்துக்கும் சொந்தக்காரர்கள். பாலியல் வக்கரவு புத்தி பிடித்தவர்கள், உங்களுடைய உள்ளங்களில் நல்ல எண்ணம் கிடையாது, உங்கள் பார்வைகளில் தெளிவான பார்வை கிடையாது, நடத்தைகளில் நீதமான நடத்தை கிடையாது. நீங்கள் முழுக்க முழுக்க பெண்கள் விஷயங்களில் அக்கிரமமாகவும் அநீதியாகவும் வரம்பு மீறி தான் நடக்கிறீங்க என்பதற்கு நீங்கள் இப்போ இந்த பொய் வழக்கு கொடுத்து ஜோடிச்சிங்களே, அதுவும் அண்ணன் மீது இட்டுக்கட்டிய அந்த பாலியல் குற்றச்சாட்டு ஆடியோவுமே போதுமானது. நீங்கள் மக்களை வழிநடத்த தமிழ்நாடு தவி ஜமாத்துக்கு தகுதி இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள, இன்னும் உங்களுடைய சதி திட்டங்களை, உங்களுடைய கேவலத்தை, உங்களுடைய அசிங்கத்தை, உங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏற்றுவேன். மக்களை இன்ஷாலா பொறுத்திருந்து பாருங்கள். வாஹிருதாவான அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி.